வணக்கம் நண்பர்களே. பருந்தும்பாரா, இந்த பருந்தும்பாரா வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் பீர்மேடு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பருந்தும்பாறைக்கு போகணுன்னா பீர்மேடு அதாவது பாம்பனாறு வழியாகவும் போகலாம், அதே மாதிரி வண்டிப்பெரியார்லேருந்து போகலாம். நம்ம வந்து பீர்மேடு பகுதி பீர்மேடு வழியாக வந்து நம்ம போனதில்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டிப்பெரியார் வழி தான் இரண்டு முறை போயிருக்கேன். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு இடம், ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நல்ல இடம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை காட்சிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசிச்சுக்கிட்டே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே அப்படியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போகிற ட்ரிப்பு வந்து மூணு மணி நேரம் ஆயிரும். இங்கே போய் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம், அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது அப்படியேவும் ஒரு நாள் சரியாக போகும். சூப்பரான ஒரு இடம் பருந்தும்பாறை. இந்த பருந்தும்பாறை வந்து பார்த்திங்கன்னா கம்பத்துலேருந்து சரியாக 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 முதல் 2.5 லிட்டர் பெட்ரோல் தான். டூ வீலருக்கு போட்டோம்னா ஜம்முன்னு போயிட்டு வந்துடலாம். 225 ரூபா 250 ரூபா தான் பெட்ரோல் செலவு. இதுக்கு அருமையான ஒரு குட்டி ட்ரிப்பு பிளான் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு பிளான் பண்ணலாம். போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா தேயிலை காடுகள் பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக, அருமையான வியூஸு பார்க்கவே சூப்பராக, ஒரு பாசிட்டிவ் வைப்பு ஒரு பயங்கரமாக இருக்குது இந்த பக்கம் வர்றதுக்கு. உண்மையிலே வந்து ஒரு மினி ட்ரிப்பு பிளான் பண்ணோம் டக்குன்னு அப்படின்னா இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணி வரலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பீஸ் கிடையாது, வண்டி பார்க்கிங் பண்ண அதுக்கும் பீஸு கிடையாது, ஜாலியாக வந்து ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். இன்னும் ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விசேஷம் மகர ஜோதி. அந்த மகர ஜோதி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த மகர ஜோதி நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து மகர ஜோதி பார்க்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக இங்கேருந்து மகர ஜோதி பார்க்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பருந்தும்பாறைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமுமே நம்ம விசிட் பண்ணலாம். இருந்தாலும் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை பெய்யும்ல, அந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசிட் பண்ணோன்னா அந்த டைமில் இருக்கக்கூடிய கிளைமேட்டு ப்ளஸ் மிஸ்ட்டு போட்டிருக்கும், அதுவும் இல்லாமல் நல்லா குளிரடிக்கும். அப்படி அந்த கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். அதை ஃபீல் பண்ணாதான் அதனுடைய இது வந்து நம்ம உணர முடியும். ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணோன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்ரம் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய பருந்தும்பாறை இந்த ரெண்டு இடத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வரலாம். இல்லை நம்மளுக்கு ஒன் டேயில் வந்து ஒரு ஹாஃப் டே தான் இருக்குது, ஹாஃப் டே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பருந்தும்பாறைக்கு மட்டும் பிளான் பண்ணி வாங்க. முடிஞ்சால் சத்திரம் போங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே பருந்தும்பாறையில் வந்து ஸ்பெஷல் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லேட்டு. நாங்கள் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டேன், ஒரு நாள் டீ குடிச்சிட்டேன். உண்மையில் கிளைமேட் அப்படி இருக்குது, ஏதாவது சூடாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.